விசைத்தறியாளர்களின் கோரிக்கையை ஏற்று உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை குறைத்து முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை குறைக்க கோரி கோவை திருப்பூர் மாவட்டங்களில் விசைத்தறி உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் 8 நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் வியாழனன்று சட்டசபையில் 110 விதியின் கீழ் ஒரு அறிக்கை வாசித்த முதல்வர் ஜெயலலிதா விசைத்தறிகளுக்கான மின்கட்டணத்தை குறைத்து அறிவித்தார். விசைத்தறி நெசவாளர்களின் இந்த கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்த எனது அரசு அவர்களுக்கு கூடுதல் சலுகைகளை வழங்க தற்போது முடிவெடுத்துள்ளது. இதன்படி 2 மாதங்களுக்கு 500 யூனிட்டுகள் வரை பயன்படுத்தும் விசைத்தறி நெசவாளர்களுக்கான கட்டணமில்லா சலுகை தொடரும். 501 முதல் 1000 யூனிட்டுகள் வரை பயன்படுத்தும் உபயோகிப்பாளர்கள் தற்போதுள்ள கட்டணமான 4 ரூபாய்க்கு பதிலாக யூனிட் ஒன்றிற்கு 2 ரூபாய் மட்டும் செலுத்தினால் போதும். 1001 முதல் 1500 யூனிட்டுகள் வரை பயன்படுத்தும் உபயோகிப்பாளர்கள் தற்போதுள்ள கட்டணமான 4 ரூபாய்க்கு பதிலாக யூனிட் ஒன்றிற்கு 3 ரூபாய் மட்டுமே செலுத்தினால் போதும். இச்சலுகை காரணமாக விசைத்தறி பயனீட்டாளர்களுக்கான மானிய தொகை ஆண்டொன்றுக்கு 153 கோடியே 15 லட்சம் ரூபாயிலிருந்து 212 கோடியே 84 லட்சம் ரூபாயாக உயர்ந்துள்ளது. இத்தொகையை அரசு மின்வாரியத்துக்கு செலுத்தும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார்.